புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநரின் அனுமதி மற்றும் அவரது உரை இல்லாமல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது புதுச்சேரியில் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் ஒன்பதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கொண்ட முழு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது இதற்கு மத்திய அரசும் அனுமதி வழங்கியது இதையடுத்து மத்திய அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை கூடியது பதினைந்து நிமிடங்களுக்கு பின்னரும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வரவில்லை இதையடுத்து சபாநாயகர் சிவக்குழுந்து கவர்னர் உரையை நிறுத்தி வைப்பதாகவும் நண்பகல் மணி பன்னிரண்டு ஐந்துக்கு முதலமைச்சர் நாராயணசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என்றும் அறிவித்தார் இதன் பின்னர் அவை பன்னிரண்டு மணிக்கு மீண்டும் கூடியது தொடர்ந்து முதலமைச்சர் நாராயணசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் பட்ஜெட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் இலவச குடிநீர் வழங்கப்படும் எனவும் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் கருணாநிதி பெயரில் நவம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து சிற்றுண்டி அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது துணைநிலை ஆளுநர் அனுமதியின்றி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து என்ஆர் காங்கிரஸ் அஇஅதிமுக நியமன பிஜேபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில்